ഈ മനസ്സിലുള്ള ഭാരമേ കുറഞ്ഞിരിച്ചു. ஏன்னா நான் வாசலில் விளையாண்டு வரும்போது எங்கள் பாட்டி உக்காந்துருந்தா அப்படி படியில், என்ன பாட்டி செய்கிறேன்னு, ஊசியில் நூல் கோக்குறேன்னா இந்த ஜென்மத்தில் கோக்க முடியாதுன்னு. ஏண்டாண்ணா ஊசி கீழே விழுந்து முக்கால் மணி நேரம் ஆச்சு, நீ வெறும் நூலையே கோத்துக்கிட்டு இருக்கேன்னு. இந்த பாருங்கள் எப்படி சிரிக்கிறார் பாருங்கள். எனக்கு ரசிக்கிறவரை பார்த்தா போ, அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். நான் இன்றைக்கி சொல்லிட்டு போகிறேன் சார், சேலத்தில் இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிபி சுகரே இருக்காது. ஒரு காலத்தில் எவனாவது அப்படி கேட்டம்மா, எப்படி இருக்கீங்க, வீட்டில் எப்படி, குழந்தைங்க எப்படி, இப்போ எவனை பார்த்தாலும் காலைல 6:30, என்ன உங்களுக்கு 200 ராமே, எனக்கு 310, உங்களுக்கு 400 ராமே, எனக்கு 420. உனக்கெல்லாம் ஜென்மத்தில் யோகா போய் உனக்கெல்லாம் குறையாதரா. ஏன்னா முகத்தில் சிரிப்பே வரலையே. நான் கூட வாழ்க்கையில் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கோடி சொம்பு நிறைய தங்க காய்ச்சல் வச்சுருக்கிறது இல்லைங்க வாழ்க்கை. வீட்டில் அன்பு செலுத்துறதுக்கு அம்மானு ஒருத்தி இருந்தால் அதுதான் வாழ்க்கை. அதிகாரமான பதவியில் இருக்கிறது இல்லை வாழ்க்கை. நமக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு வீட்டில் அப்பன்னு ஒருத்தர் இருக்கணும், அதுதான் வாழ்க்கை. மணிப்பரிசு நிறைய மணி வச்சுக்கிறது இல்லை வாழ்க்கை. நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு மனைவி இருக்கணும், அதுதான் வாழ்க்கை. சீனை பெருஞ்சுவர் மாதிரி வீடு கட்டுறது இல்லை வாழ்க்கை. அதில் கிறுக்கிறதுக்கு ஒரு புள்ள வேணும், அதுதான் வாழ்க்கை. 1000 மாமனும் மச்சானும் இருந்தாலும் பிரச்சனைன்னு வந்தால் உனக்கு விரல் பிடிச்சிட்டு கொண்டு போகிற ஒரு நண்பனை சம்பாதிச்சாதாங்க வாழ்க்கை. இது நானாக இப்போ சொல்லலை, ஏதோ ஒரு புஸ்தகத்தில் படித்த 10 வரி. எவனோ அந்த பேர் தெரியாத எழுத்தாளருக்கு கைத்தட்டி. ஏன்னா படிக்க 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 நான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணுமா, செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில் போடுங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. சில பேர் மூஞ்சியை பார்த்தாலே நம்ம 3 நாள் அப்பளம் பொறிச்சிடலாம், சிரிக்கவே மாட்டான். இதை ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரி சொல்லுவான், நான் யாரோடையும் சிரிக்க மாட்டேன், பேச மாட்டேன், போடா உன்னையெல்லாம் சொந்த செலவில் சுண்ணாம்பு கால் வேலை போடுறது. நான் இன்றைக்கி சொல்லிட்டு போகிறேன் சார், அந்த மனுஷனுக்கெல்லாம் எங் சகாரா பாலைவனத்தில் விட்டால் கூட சர்வே ஆயிடுவார். ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் ஒரு தடவை சிரிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல 2 சொட்டு ரத்தம் ஊறுது. 8 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் உண்மை சத்தியம். நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க. இன்றைக்கி ராத்திரி என்ன இந்த பப்பாசியும் இந்த மாவட்ட நிர்வாகமும் வாசிப்போர் இயக்கமும் சேலத்தில் இங்கே ஒரு 250 பேருக்கு 2 லிட்டர் நல்ல ரத்தத்தை இந்த புஸ்தக கண்காட்சி மூலமாக ஏற்றிட்டாங்க. அதுக்காக இன்றைக்கி ராத்திரி 3:30 உங்கள் வீட்டு மாடியில் ஏறி நின்று ஐயா சொன்னாரே 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னு கையை விரித்து கக்க கக்கன்னு சிரித்தா, நாளைக்கு லைப்ரேரியன் எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருந்தாங்கடா எங்கள் ஊரில், இப்போ எல்லாம் சிற்றரங்கத்துக்குள்ளே வரும்போது 2000, 4000, 8000 அப்படி இல்லைங்க. கூடி உக்காந்து சந்தோஷமாக சிரித்து, இப்போ நான் எங்கள் பாட்டிக்கு வரேன், என்ன பாட்டி செய்கிறேன்னு, ஊசியில் நூல் கோக்குறேன்னா இந்த ஜென்மத்தில் கோக்க முடியாதுன்னு, ஏன் ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சு வெறும் நூலையே கோக்குறேன்னு. ஊசியை கொடுறான்னா கொடுத்தேன், நூலை கொடுன்னா கொடுத்துட்டேன், காதை கொடுன்னா நான் என்ன தாமஸ் ஆல்வா எடிச்சேன்னா என் காதை கொடுத்தேன், உன் காதை இல்லைடா ஊசியினுடைய காதுன்னா. எனக்கு ஆச்சரியமாக போச்சு, ஊசிக்கு ஏது பாட்டி காதுன்னு சொல்லிட்டு கிட்டக்கு போய் கேட்டேன். ஒரு சின்னம்மா ஒரு ஓட்டை இருக்கும் பாரு, அதுக்கு பேர் தான் காதுன்னு. அந்த காதுக்குள்ளே நூலை கொடுத்துட்டு எங்கள் பாட்டி சொன்னால், ஊசியினுடைய காதில் நூல் போனால், ஊசியினுடைய காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யும்னாரு. உள்ளேந்து 86 வயசில் எங்கள் தாத்தா சொன்னார், டே ஊசியின் காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யும், இறைவன் உனக்கு தந்த காதுகளில் நல்ல அறநூல்கள் உள்ளே போனால் உன்னுடைய மன கிழிசல்கள் சரி செய்யப்படும், நூலை படியுங்கள் சங்கத்தமிழ் நூலை படியுங்கள்னா. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் எழுதி போட வேண்டிய அந்த ஒரு சகோதரி வந்து உட்காந்து குழந்தையோட அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. குழந்தைய லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே, அதுவே பெரிய விஷயம் இல்லை. சில பேர்லாம் புத்தக கண்காட்சிக்கு வருவியான்னு நமக்கு முன்னாடியே அடிப்பாங்க, இது ஏதோ வரக்கூடாத இடம் சார். இதை விட அந்த பையனுக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம், என்ன 10 வயசு கிளம்பும் போது அவன் நினைப்பான்ல, அப்போ இங்கே ஏதோ வருஷத்துக்கு வருஷம் ஒன்று நடக்கிறாங்க, ஒரு அட்டையை அடுத்த வருஷம் திரும்பி பார்க்கட்டும், ஒரு கார்ட்டூனை உத்து பார்க்கட்டும், 4வது வருஷத்தில் ஒரு புத்தகம் வாங்கட்டும், அவனுடைய 14வது வயசில் அவன் வீட்டுக்குள்ளே ஒரு 10 புஸ்தகத்தை வச்சுட்டானா அதுதான் சேல புத்தக கண்காட்சிக்கு நடந்த வெற்றின்னு நான் சத்தியமாக நினைக்கிறேன். அப்படி தான் ஊட்டணும். ஒரு நாளைக்கு 1 குறள் படிங்க, நிறையா படித்தா வீணாக போயிடுவோம். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக, முடிச்சிட்டார் வள்ளுவர் வாழ்க்கையை, படி படிக்க வேண்டியதை படி, படித்தபடி நில்லுடாங்கிறாரு. ஏண்டாண்ணா தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவு, கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி படிக்க படிக்க அறிவு வரும், அறிவு வந்துட்டா சென்ற விடத்து செலவிடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு, அறிவு வந்துட்டான்னா 9 மணிக்கு டாஸ்மாக் போகமாட்டான். நான் சொல்லலை, வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஏன் மேலே கேஸ் போட்டக்கூடாது, சென்ற விடத்து செலவிடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு.
இதை விட எப்படி சொல்ல முடியுமா? இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், தண்ணி வேணும், டக்குன்னு மணிவண்ணன் கொண்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறாரு. குரல் இருக்கா? இருக்குது. என்ன, அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அங்கே ஒருத்தர் வீடியோ எடுக்கிறவருக்கு என் பேச்சு பிடிக்கலை, குரல் உண்டா? உண்டு. யாகாவார் ஆகினும் நாகாக்க காவாக்கள் சோகப்பர் சொல்லியிழுக்கப்பட்டு. நான் அவருக்கு பதிலுக்கு கோபமாக எது வேணாலும் சொல்லிடக்கூடாதான். ஏன்னா பத்து பேருக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதான். தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட வடு. அட, இப்போ நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக எல்லோரும் டெய்லி வரணும்னு அவசியம் இல்லை. வந்தால் நல்ல விஷயம் கேட்கலாம். இந்த 13 நாள் வந்து நல்ல விஷயம் கேட்டால் என்னென்னா, 14வது நாள் யோசிக்கலாம் மாடியில் படுத்து. என்னடான்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நான் இப்போ சொல்கிறேன், ஷேக்ஸ்பியரை விட, செல்லியை விட, வேர்ட்ஸ் வித்தை விட, ரெண்டே வரியில் உலகத்தில் சொன்ன என் வள்ளுவன் தான் எனக்கு பெரியானவன். பெரிய அத்தனை விஷயத்தையும் சொல்லியிருக்கான். ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய குவாலிட்டி பாலிசி எதுன்னா திருக்குறள் தான். அட, இந்த ஊர்லேருந்து ஒருத்தர் கலெக்டராகி இன்றைக்கி சிஎஸ் ரேங்கில் இருக்கார், இறையன்புன்னு ஐஏஎஸ். அவங்க அப்பா என்ன, கோடீஸ்வரரா? இல்லை, படிக்க வச்சு அறிவாளி பிள்ளைகளை பெற்று உண்மையிலேயே லஞ்சம் தவறு நஞ்சம் நிமிருங்கிற வார்த்தை யாருக்கு பொருந்தும்னா, இறையன்பு ஐஏஎஸுக்குத்தான் பொருந்தும் என்பதை இந்த மேடையிலே கண்ணியத்தோடு சொல்கிறேன். இப்போ அவரை பாராட்டி எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, நல்லவங்களை நம்ம பாராட்டணும். இப்போ நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறேன், இப்போ அந்த குழந்தைக்கு, நான் வந்து குழந்தைக்கும் பேசணும், இங்கே உள்ள ஐயாவுக்கும் பேசணும், வாலிப வயதில் ஜீன்ஸ் போட்டு வந்திருக்கவங்களுக்கும் பேசணும். ஒரு 4-5 விஷயந்தான் படிக்கணும். படித்தா நம்ம மனசு நல்லாயிருக்கும், நம்ம முகத்துலேயே ஒரு தேஜஸ் வரும். உலகத்தில் கையெடுத்து எதுவனுக்கு நான் கும்பிடுவான்னா, நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஏன் அப்துல் கலாமை ஷிஃப்ட் போட்டு பாராட்டுறோம்னா, அவர் SLV-3 ராக்கெட் கண்டுபிடிச்சதுக்காக இல்லை, அக்னி சிறகு கண்டுபிடிச்சதுக்காக இல்லை. அவர்கிட்டயே கேட்குறாங்க, உங்களுடைய கண்டுபிடிப்புகளில் எது சிறந்ததுன்னு. அவருடைய இந்தியா 20க்கு 20 புஸ்தகத்தை படிங்க, அக்னி சிறகுகள் படிங்க. ஒன்றுமே இல்லை, கோச்சுக்காதீங்க. அக்னி சிறகுகள் போட்டே அகிலத்துக்கு பேர் வாங்கிட்டாங்க கண்ணதாசன் பதிப்பகம். அந்த புஸ்தகத்தை படிக்கும்போது அவர் வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்குங்க. அவர் அக்னி சிறகுகளுக்கு முன்னாடி SLV-3 ராக்கெட்டுங்கிற ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவருடைய 70 நாளில் முதல் 33 நாளில் வீட்டில் 3 இறப்பு. ஆனால் அதை விட்டுட்டு தான் இந்த சோதனைகள் எல்லாம் சாதனை ஆக்கியிருக்காரு. அது இல்லை பெருசு. அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய கண்டுபிடிப்புகளில் ஒன்னமாங் தி பெஸ்ட் எதுன்னு. அவர் சொல்கிறாரு, நான் கர்நாடகத்தில், இதுதான் ரொம்ப முக்கியம், கர்நாடகத்தில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், கூட்டம் முடித்தோன்னே நேஷ்னல் ஆந்தம் போட்டாங்க, எல்லாரும் எந்திரிச்சு நின்னாங்க, கடைசி வரிசையில் 2 பேரால் எந்திரிக்க முடியல. என்னன்னு போய் கிட்டக்க பார்த்தேன், அதில் ஒரு குழந்தை போலியோ அட்டாக் ஆகிருந்துச்சு. ஏன் பாப்பா எந்திரிக்கலன்னு கேட்டேன், 4.5 கிலோ எடை உள்ள செயற்கை காலை போட்டுக்கிட்டு எந்திரிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கிள்னா. அன்றைக்கி ஆய்வுக்கூடத்துக்கு போனேன், ஏதேனும் இந்த பிள்ளைக்கு செய்யணும்னு யோசித்தேன். விண்வெளிக்கு அனுப்புறத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டிலேயே எளிமையான அலுமினியத்தை பயன்படுத்தி வெறும் 410 கிராமில் ஒரு செயற்கை காலை கண்டுபிடிச்சோம், என் நண்பர்கள் உதவியோடு அவர் எழுதுறது. அந்த குழந்தைக்கு திருப்பியும் கொண்டு வந்து டெஸ்ட் லான்ச் மாதிரி போட்டு பார்த்தோம், அதுவே அதோடைய சொந்தக்காலில் நின்றுச்சு, சைக்கிள் ஓட்டுனுச்சு, ஆடினுச்சு, பாடினுச்சு. இப்போ எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த செயின்ட் ஜோசப் காலேஜினுடைய ப்ரொஃபஸர் என் கண் முன்னாடி வந்தார், படிக்கும்போது சொன்னார், அவன் சொந்தக்காலில் நிற்க வைக்கிறதுக்கு உங்கள் அறிவு பயன்பட்டால் அதுதாண்டா உன் வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சிகரமான தருணம்னார். அந்த குழந்தைய அதோடைய சொந்தக்காலில் நிற்க வச்சது தான் என்னுடைய கண்டுபிடிப்புகள்லேயே ஒன்றமா தி பெஸ்ட்ன்னார்ல, அதை படிச்சோன்னே நம்ம செத்து போயிடணும். எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க பாருங்க. எல்லா புத்தகத்தையும் படிங்க. நான் இப்போ ஒன்றும் சொல்லலை, ஃபோன் இது பரவாயில்ல. எங்கள் மெட்ராஸில் ஒரு அம்மா டவர்லேயே ஏறிடுச்சு, ஏமான்னு டவர் கிடைக்கலங்குது சார். ரொம்ப நம்ம நாட்டில் சீட்டு கிடைக்கிறதும் டவர் கிடைக்கிறதும் ஈஸி இல்லை. நாங்கள்லாம் சென்னையில் ரயில்வே, அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனியில் ஹெட் ஹெச்ஆராக இருப்பார், தாம்பரத்துலேருந்து பீச்சுக்குள்ளே போய் சீட்டு பிடிக்கிறதுக்குள்ளே உயிர் போயிடும் அவனுக்கு காலைல 8 மணிக்கு. ஆனால் லேடிஸ் நல்லா பிடிப்பாங்க தெரியுமா, கர்ச்சீப்பை போடுவீங்க ஜன்னல் வழியாக, சில பேர் ஹேண்ட்பேக்கை கழட்டி, சில பேர் செருப்பை கழட்டி, சில பேர் குழந்தைய உள்ளே விட்டு படுத்துக்க யாருக்கும் கொடுக்காதேம்பாங்க. அன்றைக்கி பார்க்குற ஒரு அம்மா சவுரி முடியை கழட்டி போட்டு உள்ளே ஏறுது, அதில் நம்மளால கொண்ட ஊசி ஏறி குடங்குடமாக ரத்தம், அதோடய அவன் ஆஃபீஸ் போகிறான். 20 நிமிஷம் டிராவல் பண்ணுற சீட்டை பிடிக்கிறதுக்கு எப்படின்னா, வாழ்க்கையில் 1000000 பேருக்கு மத்தியில் நமக்குன்னு ஒரு சீட்டை நம்ம பிடிச்சி உட்காரணும்னா என்னடான்னா, படிப்பு ஒன்று தான் நமக்கு சொத்துன்னு நான் நினைக்கிறேன்.
படிக்கிறது எப்படி சார்? இன்றைக்கி நான் சொல்கிறேன் சார், 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா சாகிற வரைக்கும் கோச்சுக்காதீங்க. எல்லாம் நான் கேட்பேன். பெரிய டாட்டா பிர்லா அனில் அம்பானி குடும்பத்தில் தான் பிறக்கணும்னு நினச்சேன், வழி இல்லை. ஆனால் மறந்துடக்கூடாது, எங்கள் வீட்டில் 9 பிள்ளைங்க. ஆனால் எங்கள் அப்பாவுடைய ஒத்த வருமானத்தில் சந்தோஷமாக இருந்தோம். இப்போ என் மனைவி பெரிய கல்லூரி பேராசிரியர், நான் ஊர் உலகமே சுற்றுறேன், ஒத்த புள்ள எல்லாம் வாங்கித்தரோம். ஆனால் நான் அனுபவித்த சந்தோஷம் என் புள்ள அனுபவிக்குமானா ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? எங்கள் பாட்டி சாகிற வரைக்கும் சாயந்தரம் வாசலில் வந்துருச்சுன்னா 6 மணி ஆச்சுன்னா விளக்கு வச்சு திருநீர் பூசி புஸ்தகம் படிக்கணுன்றவாங்க. எங்கள் அப்பா வர்றாருன்னா தலகீதாவது சும்மா படிக்கிற மாதிரியாவது நடிப்போம். சார், நான்லாம் படிக்கிற வயசில் பழைய புஸ்தகம் தான் வாங்கி படித்தேன், புது புஸ்தகம் கொடுத்துட்டாங்கனாலே படிக்கவே மாட்டோம், அந்த வாசனையை மோந்து பார்த்தே சந்தோஷம்னு நினைப்போம். அதை அனுபவித்தவனுக்கு தான் தெரியும். அதுக்குள்ளே மயில் வச்சு அரிசி போடுவோம், குட்டி போடும் சென்னையாக இருக்கும் வாங்க, ஒரு நாள் அது குட்டி போடாது. அதை அனுபவிக்கணும் சார். பொன் வண்டை பிடிச்சி தீப்பெட்டிக்குள்ளே போட்டு உளுந்து உளுந்து பார்ப்போம் சார். ஒரு திருவிழானா எங்கள் அப்பாட்ட விசில் கேட்பேன் சார், வாங்கி தரமாட்டார் சார், 50 காசு 5ஆம் நாள் வாங்கி கொடுத்துட்டு ஊதக்கூடாதும்பார். நான் ஒரு நாள் அதை தூக்கி சாக்கடைக்குள்ளே போட்டேன், அதை வச்சு என் அம்மா அப்பா விளையாட்டை விளையாட முடியும். ஆனால் அப்படி ஒழுக்கத்தோடு வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கி ஊருக்கு போய் 100 பேருக்கு ஒழுக்கத்தை என்னால் பேச முடியுது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு பிள்ளையை பெற்றிருக்கோம், 3 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணு கேட்குறா, ஏன்பா என்னை பெற்றேங்கிறா. நான் சொன்னேன், தெரியாமல் நடந்துருச்சுமா உள்ளே போமான்னு. எங்கள் தெருவில் ஒருத்தன் 7ஆம் கிளாஸ் படிக்கிறவன் குழந்தை வளர்ப்பது எப்படின்னு புக்கு படிக்கிறான். ஏண்டாண்ணே, இதுபடி எங்கள் அப்பேன் வளர்க்குறான்னா நான் செக் பண்ணுறேன் சார், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். இல்லை உண்மை சார், மெட்ராஸில் நீங்கள்லாம் ஃப்ளாட்டில் நின்றீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சகோதரியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அப்பா டிசிஎஸ்லேயே ஹெட்டு வச்சார், பையனை போட்டு வெளு வெளுன்னு வெளுக்கிறாரு. 8th ஃப்ளாட்லேருந்து ஒருத்தன் ஓடி வந்து, ஏண்டா பிள்ளைய அடிக்கிறேன்னா, நீ வேலையை பாரு சார், வருஷத்துக்கு 2 லட்சரூபா கட்டுறேன், மாதம் 2000 ரூபா ஃபீஸ் கட்டுறேன், இவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டான், சன்னுக்கும் மூணுக்கும் வித்தியாசம் தெரில. அவன் சொன்னால் லூசு பல, அவனுக்காவது சன்னுக்கு மூணுக்கும் வித்தியாசம் தெரில, உனக்கு ஓ சன்னது ஏன் சன்னதுன்னே தெரில, ஏன் பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்க விடுறான். ஐயா சிரிக்கிறாரு, அங்கே அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். ஏன் தெரியுமா? இயந்திர கதியாக மனுஷனை இன்றைக்கி மோல்டாக்கி நம்ம உருவாக்குறமே தவிர அவனை நன்னறியோடு தயார்படுத்துறதில் மிஸ் பண்ணிட்டோமான்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் கோச்சிக்காதீங்க, ராமாயணம் பேச சொன்னால் கண்ணில் தண்ணி வராமலே என்னால் பேச முடியும், பெரிய புராணம் பேச முடியும், ஒன்றும் இல்லை ஜென் கதைகள் சொல்ல முடியும். ஆனால் உலகத்தில் நான் சொல்கிறேன், எல்லா சாமியும் கல்லில் செதுக்கி கருவில் வச்சு சாமி கும்பிட்றான். ஆனால் அடுத்த சமூகத்துக்கு சொல்லித்தாங்க, கல்லில் செதுக்கிற சாமியை விட கருவில் சுமக்கிற தாய் தான் பெரிய தெய்வம்ங்கிற சிந்தனை அடுத்த தலைமுறைக்கு நம்ம இன்னைக்கு சொல்ல தவறிட்டோம். இந்த ஆனந்த விகடன் ஒரு பதிப்பகம் இருக்கு, எஸ் ராமகிருஷ்ணன் வந்து சிறிது வெளிச்சம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அது வேற ஒன்றும் இல்லை, உலக இலக்கியத்தில் ஒவ்வொரு கதைகள் சொல்றார். அதில் இப்ப நான் ஒரே ஒரு அவருடைய பெரிய கதை ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்றேன். இது நான் சொல்லலை, நீங்க கை தட்டுறதா இருந்தா கேட்டதுக்கு அப்புறம் யாருக்குன்னா, எஸ் ராமகிருஷ்ணன். எஸ் ராமகிருஷ்ணன் கை தட்டக்கூடாது, அவருக்கு முன்னாடி அந்த கதையை இங்கிலீஷில் எழுதிட்டான், அவருக்கு முன்னாடி ஒருத்தன் எழுதிட்டான், டேனிஷ் நாட்டு சிறுகதையை ஒருத்தர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, அதை எஸ் ராமகிருஷ்ணன் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. அதுதான் கடந்த 12 வருடங்களில் எழுதப்பட்ட மிகப்பெரிய சிறுகதை. கதை இப்படி தொடங்குகிறது, ஒரு ஊர், டேனிஷ் நாட்டு சிறுகதை, தமிழில் மொழிபெயர்த்தவர் எஸ் ராமகிருஷ்ணன், இடையில் ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டரும் எழுதிட்டார். இந்த புத்தகம் ஆனந்த விகடன் பதிப்பகம், சிறிது வெளிச்சம்னு அந்த கதையினுடைய பெயர், புத்தகத்துடைய தலைப்பு. அதில் தாய்மையினுடைய மேன்மை குறித்து எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்க அந்த பெரிய கதையை ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சிறிய ஊர், ஊரில் ஒரு பெரிய பண்ணையார் வீடு, கைத்தட்டினா 10 பேர் வருவாங்க வேலை பார்க்குறதுக்கு, வெளியில் போகணும்னா 4 கார், தங்கத்தட்டு வெள்ளி ஸ்பூனு, எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் ஒரு வசதி இல்லை, அவங்களுக்கு கல்யாணமாகி 11 வருஷமாகி பிள்ளை பேர் இல்லை. பிறகு அதில் எழுதியிருக்க கதையை அப்படியே சொல்கிறேன். பிறகு இறையருள், மருத்துவ உதவி, அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை தொட்டில் கிடக்கு, 2 வயசு குழந்தை. அப்போ தான் எனக்கு தமிழ் சமூகம் நினைவுக்கு வந்தது. எங்கள் பாட்டியெல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் குழந்தைக்கு ஸ்ப்ரிங்கு தொட்டில்லாம் கிடையாது, தாயாருடைய புடவையில் தான் தொட்டில் கட்டி போடுவாங்க, ஏன்னா ஒரு பாதுகாப்பு இருக்கும்னு. நான் அதை நினச்சி பார்க்குறேன் இந்த டேனிஷோடைய சிறுகதையில். 2 வயசு குழந்தை இருக்குது, ஆனால் இந்த பண்ணையார் அம்மாவுக்கு என்ன வேலைன்னா,
இவ்வளவு பணிப்பெண்கள் இருந்தாலும் அந்த ஊரில் ஒரு ஊர் கட்டுப்பாடு இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னா பணிப்பெண்கள் போகக்கூடாது. அந்த வீட்டினுடைய எஜமானி யாரோ அவ தான் குடத்தை எடுத்துக்கிட்டு நேராக போகணும். இப்போ நீங்கள் சங்கர் படம் மாதிரி, பாரதி ராஜா படம் மாதிரி, மணிரத்னம் படம் மாதிரி சொல்லணும். ஏன்னா முருகதாசை பற்றி நான் பேச மாட்டேன், ஏன்னா திருடி எடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் போடுங்க, உடனே போட்டுருவாங்க, முருகதாசை பற்றி மணிகண்டன் பேசினார். நம்ம போகிறதுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம போயிடுறோம் வாட்ஸ்அப்பு. ஆனால் நம்ம சொல்கிறோங்க, ஊடகத்துக்காரங்களுக்கும் ஒரு கை தட்டுங்க, அவ்வளோ கஷ்டமான வேலைங்க. கேமரா ஆன் பண்ணியிருக்கீங்களா, சும்மா உட்காந்துருக்கீங்களா? ஆன் பண்ணியிருக்கீங்களா? இப்போ நீங்கள் மறந்துடக்கூடாது, குடத்தில் வச்சு தண்ணி எடுக்கிறா பொல 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 பொலன்னு தண்ணி. இப்போ குழந்தை தூளியில் தொட்டியில் படுத்துருக்கு. ஒரு நல்ல பாம்பு வீட்டுக்குள்ளே வந்து குழந்தைய கொத்திருச்சு. ரெண்டாவது சீன், சீன்னா காட்சி. வேகமாக இவ குடத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே யமதருமன் குழந்தையோடைய உயிரை எடுத்துகிட்டு ஓடுறான். இப்படி தான் அந்த சிறுகதையில் எழுதப்பட்டிருக்கு. இவ கதறி குடத்தை கீழே போட்டு நுரை ததும்பி அப்படியே படுத்திருக்க குழந்தைய கட்டி பிடிச்சி அழுகிறா. எய்த்த விட்டு தோழி ஓடி வந்து கை தட்டி சொல்கிறா, ஏன் அழுகிறேன்னார், என் குழந்தையோடைய உயிர் வேணும், இப்போ தான் யமதர்மன் எடுத்துக்கிட்டு ஓடுறான், நீ பின்னாடியே போய் கேட்டு வாங்கிடுன்னா. அவள் ஓடத் தொடங்குறா, கதை தொடங்குது. முதல்ல ஒரு கற்றாழை செடி, கற்றாழை செடின்னா தெரியுமில்ல, அப்படியே முள்ளு முள்ளாக இருக்கும். அது கை தட்டி கூப்பிடுது, இங்கே வா, உனக்கு என்ன வேணும், என் குழந்தையோடைய உயிர், எல்லாத்தையும் சொல்கிறா. உடனே அந்த கற்றாழை செடி சொல்லுது, மனுஷன் என்னைய மருந்துக்கு பயன்படுத்தினா இப்போ நான் வாடி வதங்கினோன்னே இப்போ மருந்தும் பயன்படுத்துறதில்ல. என்னைய உன் பிள்ளையா நினச்சி 3 நிமிஷம் கட்டி அழுகு, உன் பிள்ளையோடைய உயிர் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன், மறந்துடாதீங்க. அந்த தாய் 3 நிமிஷம் கற்றாழை செடியை தான் குழந்தை மாதிரி கட்டி அழுகிறா. அப்படியே உடம்பு முழுக்க குண்டூசி குத்தினா எப்படி பபுள் பபுளாக ரத்தம் வருமோ, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தம் வருது. இந்த கற்றாழை செடி பேசுது, கதை அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. இங்கேருந்து 3வது கிலோமீட்டரில் உன் குழந்தையுடைய உயிர் இருக்குது, போகணுச்சு. அடுத்து 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டா எந்த பக்கம் போகணும்னு தெரியல. ஒரு கிணறு கை தட்டி கூப்பிடுது, என்ன வேணும். உடனே பிள்ளைய பற்றி சொல்கிறா, என்னைய மனுஷன் நான் இருக்க வரைக்கும் பயன்படுத்தினா, இப்போ நான் வற்றி போட்டேன் பயன்படுத்தலை, உன் கண்ணீரால் என்னைய நிரப்பு, அழுதுங்கிறா. இவன் அழத் தொடங்குறா, அதில் ஊற்று பெருக்கெடுத்து கிணறு நிரம்பிடுச்சு. இங்கேருந்து அடுத்த 1.5 கிலோமீட்டரில் ஒரு மலர் தோட்டத்துக்குள்ளே உன் குழந்தையோடைய உயிர் இருக்குன்னா, நேராக இவன் 1.5 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டா, இப்போ வலது பக்கமாக இடது பக்கமானு தெரியல, வானத்தில் வட்டமிட்ட கழுகு கிட்டக்க வருது, என்ன வேணும். உடனே இவ திருப்பி சொல்றா, நான் சொல்றேன், ஆனால் ஓ 2 கண்ணையும் எனக்கு கொடுத்துருங்குது. கொஞ்சம் கூட அந்த தாய் சலனப்படலை, 2 விழிகளை எடுத்து தொடங்குறா, வலது பக்கம் போ, 10வது அடியில் மலர் தோட்டம், அங்கே தான் உன் குழந்தையுடைய உயிர். நண்பர்களே, அந்த கதையினுடைய கடைசி 4 வரிகள் இப்போது தான் நம்மை சீத்தினுடைய நுனிக்கு கொண்டு வரப்போகிறது. தோட்டத்திற்குள் உள்ளே இவள் போகிறாள். யமதர்மன் அப்படியே கை நீட்டுறான், எங்கே வந்தேன்னா என் பிள்ளையினுடைய உயிர் வேணுங்கிறா. இப்போ அந்த தாய் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்று சிறுகதை வர்ணிக்கிறது. விழிகள் இழந்து விழிகளின் ஓரத்தில் கடல் நீர் பெருக்கெடுப்பதைப் போல கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. அறிவு நிலையை துளர்ந்து உடல் முழுக்க உணர்ச்சி நிலை. இரத்த குவியலோடு அந்த தாய் யமதர்மனோடு பேசுகிறாள், என் குழந்தையனுடைய உயிர் வேண்டுமென்று. இப்பொழுது யமதர்மன் சொல்கின்றான், இங்கே 1000 மலர்கள் இருக்கிறது, ஒவ்வொரு மலருக்குள்ளும் ஒவ்வொரு உயிர் இருக்கிறது, நீ ஏதேனும் 1 மலரைத்தான் பறிக்க வேண்டும், அப்படி பறிப்பது உன் குழந்தையினுடைய உயிராக இருந்தால் நீ வீட்டுக்கு எடுத்து செல்லலாம் என்கிறார். இப்பொழுது அந்த சிறுகதையினுடைய கடைசி வரியை நிரப்புகிறான் அந்த எழுத்தாளன். விழிகளை இழந்து இரத்த குவிகளோடு உணர்ச்சி நிலையோடு இருக்கக்கூடிய அந்த தாய் 6வது வரிசையில் இருக்கக்கூடிய 7வது மலரை பறிக்கிறாள். 2 வயது குழந்தை அம்மா என்று கழுத்தை கட்டிக்கொள்கிறது. இப்பொழுது யமதர்மன் கேட்ட வார்த்தை தான் அந்த சிறுகதையினுடைய முற்றுப்புள்ளியாக மணி மகுடமாக மின்னி மெளிர்கிறது. நண்பர்களே, அப்பொழுது அவன் யமதர்மன் கேட்கின்றான், இங்கே 1000 மலர்கள் இருந்த போதும் விழியை துறந்த நீ 7வது வரிசையில் இருக்கக்கூடிய 6வது மலர்தான் உன் பிள்ளை என்று எப்படி தெரியும் என்று கேட்டபோது அந்த தாய் சொன்னால், விழியை இழந்தால் என்ன, உளர்ச்சி கொப்பளிக்க இருந்தால் என்ன, ஒரு குழந்தையினுடைய வாச பரிசம் ஒரு தாய்க்கு தெரியவில்லை என்றால் இந்த மண்ணில் யாருக்கு தெரிய போகிறது, என் குழந்தையினுடைய வாச பரிசத்தால் பெற்றுக்கொண்டேன் என்று சிறுகதையை முடித்துவிட்டார்.
இதை படித்தோன்னே நான் டேனிஸ் தான் பெருசுன்னு நினச்சேன். இந்த குமுதம்னு ஒரு பத்திரிக்கை வருதில்ல, அதில் யாரோ ராமநாதபுரத்தை சேர்ந்த பேர் தெரியாத ஒரு சிறுகதை எழுத்தாளன் டேனிஸை விட பெரியாள்னு நிரூபிச்சிட்டான். ஒரு பக்க கதை. செத்துட்டேன் நண்பர்களே, ஏன்னா இது புத்தக கண்காட்சி, இங்கே வந்து சும்மா ஜிமிக்ஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. படிச்சுட்டு பேச வர்றதுக்கு தான் நம்மளை ஏன் மேடை எப்படி மேடையை பெருசாக போட்டிருக்கான்னா, தரையிலேருந்து ரெண்டு மேம்பட்ட விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்கு தான். இதே ஆனந்த விகடனில் ஊருக்கு நல்லதுன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, இந்த தமிழருவி மணியன் ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவருடைய பேச்சு எழுத்து மட்டும்தாங்க எனக்கு பிடிக்கும், அதையும் சொல்லிடுறேன். இல்லை அதுக்கு நீங்கள் சிரிச்சிங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. அவர் தாய்மை குறித்து ஒரு வரி எழுதியிருக்கார், மேடைகள் தோறும் நான் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் உலகம் முழுக்க போகுது. ஒரு பையன் படித்து அமெரிக்காவுக்கு போயிட்டான், அம்மா பத்து பாத்திரம் தேய்ச்சி பையனை படிக்க வச்சா, கடைசியில் அம்மாவுடைய உயிர் பிரிய போகுது, அந்த பையன் வரல. ஒரு மேலை நாட்டு கவிதையே தமிழறிவு மணியன் மொழிபெயர்த்திருந்தார். அந்த வரிகள் இப்படி தான் தொடங்குது. மகனே, நீ பிறந்த அன்று வீட்டின் கொல்லைப்புறத்தில் ஒரு தென்னையை நட்டு வைத்தேன். நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது, நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய். எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது. எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுக நிழலும் தருகிறது. பரவாயில்லை மகனே, என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி போனேன். இன்று எங்கள் உடல் முழுக்க ஈம் வைத்த செய்தி உன்னை வந்து சேர்ந்தது. அப்போது கூட நீ ஈமெயிலில்தான் மூழ்கி கொண்டிருக்கிறாய். எங்களுடைய இறுதி கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும், நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை எங்களை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்க்கும். அழாதே இப்படிக்கு அம்மா. இது எனக்கு இல்லை கைத்தட்டு, அந்த எழுத்தாளனுக்கு. ஒருவேளை தட்டுறதா இருந்தால் கடைசி மூணு வார்த்தை நான் எழுதி சிஎம்டி சீனிவாசனுக்கு அமிச்சேன். அப்படியே அவசர விசா கிடைத்து வந்தாலும் ஈம காரியங்களை மூன்று நாளைக்கு மேல் செய்யாதே. நாலாவது நாள் தலை குளித்தால் உனக்கு ஜலதோஷம் பிடித்துவிடும். மாத்திரை கொடுப்பதற்கு அம்மா மயான பூமியில் சாம்பலாக இருப்பாள். இந்த நாட்டில் 2 லட்சம் ரூபா கொடுத்து சம்பாதிப்பான், 5 ரூபாய்க்கு ஒரு பேப்பர் வாங்கி படிக்க மாட்டேங்கிறான். மனசு வேதனையும், அதுவும் இந்த செல்லு வந்ததுக்கப்புறம் இந்த ஊர் நாசமாக போயிடுச்சுங்க, மன்னிச்சுக்கோங்க. எங்கள் ஊரில் எங்கள் பாட்டி மணி நாயின்னு ஒரு நாய் வளர்த்தோம். எங்கள் வீட்டில் நாய்க்கு சோத்து வச்சோம்னா சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டே இப்படி காலை வருண்டும். இப்போ நான் எந்த ரெஸ்டாரண்ட்டு போய் பார்த்தாலும், அது தாஜ் கோரமண்டலாக இருந்தாலும் ஃபிஷர்மேன்ஸ் கோவாக இருந்தாலும் அடையார் ஹோட்டலாக இருந்தாலும், நாயை விட நம்ம கேவலமாயிட்டோம். 5 பேர் ஒரு இடத்துல சேர்ந்து அவன் அவன் இப்படி நோண்டிக்கிட்டு இருக்கோம், அப்புறம் எதுக்கிட்ட சந்திச்சிங்க? நான் செல்லு வேண்டான்னு சொல்லலை, மனித மனங்கள் சார். நான் ஐடி செக்டாரில் இதே பேச்சை கோட்டு சூட்டும் பிளேசர் போட்டு போய் மோட்டிவேஷன்னு பேசினா வந்தோன்னே சொல்கிறாங்க, சார் நான் எங்கள் லைஃப்பில் இப்படி பேசினதே இல்லை, சிரித்ததே இல்லை, கேட்டதே இல்லை. ஏன்னா அவன் யூரின் பாஸ் பண்ணுறது கூட இமெயில் தான் போடுறான். யூரின் போகலாமா? உடனே அவர் குரூப் லீடர்கிட்ட கேட்டிங்களா? ஜிஎம்க்கு காப்பி போட்டி ஏண்டா லூஸ் பல, உன் யூரின் நீ போகிறதுக்கு ஏண்டா இத்தனை பேர்த்த கேட்குற? ஏன் தெரியுமா? படித்தா தாங்க மனசு முதல்ல இலகும். அடுத்தவனுக்கு மனித நேயத்தோடு இருக்கிற கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி உண்டுன்னா அது புஸ்தகம் மட்டும்தாங்க, வேற எதுவாலே முடியாது. நீங்கள் கோச்சிக்காதீங்க. நம்ம ஊரில் ஒருத்தர் இருந்தாருங்க, அவருக்கு பேர் அண்ணான்னு பேருங்க. அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறாங்க புற்றுநோய்க்கு. டாக்டர் கூப்பிட்றாரு மருத்துவமனைக்கு, உள்ளே வாங்க இன்றைக்கி சிகிச்சை, உள்ளே கூட்டிகிட்டு போகிற ஆப்ரேஷன்னு. சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இன்னும் 4 நாள் கழித்து வச்சுக்கலாமான்னு. அதுக்கு டாக்டர் கேட்குறாரு, ஏங்க எங்கள் மருத்துவத்து மேலே நம்பிக்கை இல்லையா? அண்ணா சொல்கிறாரு, அதை பற்றி நான் கவலைப்படல, ஒரு நல்ல புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் 40 பக்கம் இருக்குது, ஒருவேளை ஃபெயிலியர் ஆகி நான் போயிட்டேன்னா இந்த புஸ்தகத்தை படிக்கலையேன்னு என் மனசு வலிக்கும். நான் சான் ஃப்ரான்சிஸ்கோ போகும்போது அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேங்க, அதில் வாசலில் அந்த புஸ்தகத்தில் அங்கே அந்த விசிட்டர் புக்கில் இன்னமும் எழுதினதை கல்வெட்டாக பதிச்சு வச்சுருக்கான். விஞ்ஞானத்தில் வெற்றி பெற்றவர்கள் அமெரிக்கர்கள், அறிவில் படிப்பில் கெற்றிக்காரர்கள் இந்தியர்கள், தென்னிந்தியர்கள் தமிழர்கள்னு. சார் இந்த ஊரில் தான் சார் பகத்சிங்னு ஒருத்தர் பிறந்தார். பகத்சிங்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமில்ல? ஏன்னா நான் பாட்டுக்கு எதையாவது சொல்லி நல்லவேளை சரவண மீனாட்சியை முடிச்சுட்டாங்க. சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் மனைவி மாசமாக இருக்கும்போது போட்டாங்க சார். இப்போ என் பிள்ளை 8வது படிக்கிறா சார், இப்போ வரைக்கும் சீரியலை முடிக்கலை சார். இடையில மீனாட்சிக்கு 33 புரிஷன் மாறிட்டான் சார், ஒரு பையன் அதை பற்றி கேட்கல சார். இது புரிஞ்சாதான் சிரிக்க முடியும் தம்பி. சார் நம்ம ஊரில் நவராத்திரின்னா எங்கள் பாட்டி என்ன பண்ணுவா, கொழு பொம்மை வைக்கும்போது மரப்பாச்சி பொம்மை வெறுமனை வைக்கக்கூடாதுன்னு துணி சுற்றி வைப்பா,
இப்போ மானாட மயிலாடன்னு ஒரு ப்ரோக்ராம், துணியே இல்லாமல் ஆடுறாளுங்க. அதில் அம்மாவுக்கு டைட் க்ளோஸ்அப் வச்சா அந்த அம்மா அழுகுது, என் பையன் சுரேஷோடு ஆடினா அதான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை, ரமேஷோடு ஆடி இருந்தால் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். உன்னையெல்லாம் நிற்க வச்சு சுட வேண்டாம் சார். காலைல 5 மணிக்கு எவனாவது ஃபோன் பண்ணி பாட்டு கேட்பாங்களா சார்? ஒரு டிவியில் சொல்கிறாங்க, இந்த பாட்டை யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்க? நான் என் லவ்வர் கிருஷ்ணமூர்த்திக்கு டெடிகேட் பண்ணுறேன். என்ன பாட்டு வேணும்? ஐயோ பத்திக்கிச்சின்னு போடுங்க. ஏண்டா காலைல 5:30 பத்த வச்சா இந்த நாடு விளங்குமா? காலைல 5:30 பத்த வச்சா ஏற்கனவே சீனாக்காரனை விட இந்த மேனுஃபேக்சரிங் தான் நம்ம ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை எனக்கு மனவேதனையோடு சொல்கிறேன், நீங்கள் 1000 சாதனைகள் பண்ண வேண்டாம் சார். இன்றைக்கி ஒன்றே ஒன்று, இந்த மீட்டிங் வந்தவங்களை கையெடுத்து கூப்பிட்றேன் சார், தயவு செய்து வாகனத்தில் போகும்போது உங்கள் செல்ஃபோனை எடுத்து பேசாதீங்க சார். கேட்டால் இன்கமிங் ஃப்ரீ, அவுட் கோயிங் நீங்கள் போயிடுவீங்க. எய்த்தாப்பில் வர்றவன் கை கால் போயினா 10 வருஷம் எவன் அவன் வீட்டில் இருந்து பணிவிட செய்கிறது சார்? பேசக்கூடாதுன்னா ஹெல்மெட்டுக்குள்ளே கொடுத்துட்டு பேசுனா சார், லூசு பையா. நீங்கள் இந்த சொசைட்டிக்கு வேறு எதுவும் செய்ய வேண்டாம் சார். அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் மக்கி போகாமல் இருக்கணும்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, வண்டியில் போகும்போது செல்ஃபோன் பயன்படுத்தாதீங்க. உங்கள் பாதத்தை தொட்டு கேட்குறேன், உங்களோட கூட பிறந்தவனாக கேட்குறேன், இந்த 2 விஷயத்தை மட்டும் இந்த சொசைட்டிக்கு பண்ணுங்க. ஏன் நம்ம முன்னோருக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியலன்னு தெரியலையே, வேதனையா இருக்குல்ல? நான் ராசி பலன் பார்க்கறது தப்புன்னு சொல்லலை அக்கா. காலைல 7:30 நம்ம வீட்டு டிவியில் 1 ரூபா சைஸில் ஒருத்தன் பொட்டு வச்சுட்டு பெரிய சால்வையை போட்டு அவனை பார்த்தாலே எனக்கு கொமட்டுது. ரிஷபராசி நேயர்களே, இன்று கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நோக்கி பயணம் செய்யாதேங்கிறான். ஏண்டா லூசு பேல, இருக்கிறதே 4 திசை தானடா. அடுத்து மேசராசி நேயர்களே, பச்சைக்கல் சிவப்புக்கள் செங்கக்கல்லை தவிர எல்லா கல்லையும் சொல்கிறான் சார். என் மனைவி சார், என் கூட படித்தவ என்னோட கூட படித்தவ. மனைவியை பெண்களை நான் தப்பே பேச மாட்டேன் மேடம். என் மனைவி பெரிய சயின்டிஸ்ட்டு, அண்ணா யூனிவர்சிட்டியில் PhD வாங்கியிருக்கா, உத்தமி. உண்மையிலேயே கமலஹாசன் என்ன தசாவதாரம், தமிழ்நாட்டு ஒவ்வொரு பெண்களும் கமலஹாசனை விட பெரிய சிறந்த நடிப்பு. ஏன்னா நம்மளை பார்த்து, பிள்ளைய பார்த்து, அம்மாவை பார்த்து, அப்பாவை பார்த்து, வீட்டில் பார்த்து, சீரியலுக்கு மத்தியில் இவ்வளவும் பார்த்து, எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் அவதாங்க பார்ப்பா. எல்லா வேலையும் அவ தான் பார்ப்பா. நான் தேய்ப்பேன், அவள் பார்ப்பா. நான் துவைப்பேன், அவள் பார்ப்பா. நான் கூட்டுவேன், அவள் பார்ப்பா. ஏன் அங்கே 3 பேர் மட்டும் கை தட்டுறாங்கன்னா அவங்க வீட்டால் சொல்ல முடியல, என்னால் சொல்ல முடியுது சார். அச்சய திருதிக்கு காசு வாங்கினா கொட்டுங்கிறா சார். நான் கோச்சுக்காதீங்க, நான் ஆதிசங்கரர் புஸ்தகத்தை மாத்ருகா பஞ்சகத்தை தலைகீழ படித்தவன். எனக்கு ஆதிசங்கரர் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் என் அறிவை விருத்தி செய்யக்கூடிய தந்தை பெரியாரும் அம்பேத்காரும் முக்கியம் என்று நான் நம்புகின்றவன். ஏன்னா நூலகத்தில் மட்டும்தான் எனக்கு என்ன பிடிக்கணும்னா அங்கே தான் ஜாதி சமயமே இருக்காது. பகவத்கீதையும் ஒரே இடத்துல தான் இருக்கும், பைபிளும் ஒரே இடத்துல தான் இருக்கும், திருக்குறானும் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. சண்டையே இல்லாத ஒரே இடம் என்னென்னா நூலகம்தான். எல்லாம் ஒன்று தான் அங்கே. அச்சய திருதிக்கு காசு வாங்கினா கொட்டுங்கிறா சார் என் மனைவி. எங்கே டிரைவரை கூப்பிட்டா தெரியும்னு திருட்டு ட்ரெயின் ஏறி 6 மணி நேரம் க்யூவில் நின்று 1/2 கிராம் காசு வாங்கிட்டு வந்தேன்னா எட்டு போன் செயின் எங்கம்மாண்ணே கூட்டத்தில் எவனோ அத்து கொண்டு போயிட்டான் மாமாங்கிறான். உங்களுக்கு என்ன சேலத்தில் நோகாமல் சிரிப்பீங்க, ஏன் பவுனில் போட்டு 8 பவுன் சார்? இப்போ எவனுமே சாமியை விட சாமியாரை தானே சார் நம்ம நம்புகிறோம். கோச்சிக்காதீங்க சார். வாயிலேருந்து லிங்கம் எடுக்கிறான், கையிலேருந்து திருநீர் எடுக்கிறான், கடைசி வரைக்கும் பையிலே எடுக்க மாட்டேங்கிறானே சார். கதவை தர காற்று வரட்டும்னா இப்போ அவனை பற்றி சீடியாக வருது. நான் தெரியாமல் பாரதியாரை படித்து தொலைஞ்சிட்டேனே, நெஞ்சு பொறுக்குது இல்லையே. இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் இவர் அஞ்சி அஞ்சி சாவார், அஞ்சாத பொருள் இல்லை அவனிலேயே. துஞ்சது முகட்டில் என்பார், துயர்படுவார், வஞ்சனை பேய்கள் என்பார், அந்த மரத்தில் என்பார், இந்த குடத்தில் என்பார். பெருசு கேட்க மாட்டான் தான் குழந்தைங்களை பார்த்து பாரதி பாடினான், பாதகம் செய்வோரை கண்டால் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவருடைய முகத்தில் கருகு உமிழ்ந்து விடு பாப்பான்னா. வேதனையால் இருக்கு. 93 வயசுலையும் மூத்திர சட்டியோடு பயணப்பட்டு இந்த நாட்டினுடைய அறிவு பசியை போற்றிய பெரியார் பிறந்த இந்த பூமியிலே அறிவை விதைத்து ஆயுதத்தால் கழகம் செய்வதை விட அறிவால் புரட்சி செய்யணும்னு சொன்ன அம்பேத்கர் பிறந்த மண்ணில் இந்த மாதிரி நடக்கலாமா சார்? 23 வயசு ஒரு பையனுக்கு, 23 வயசு அந்த பையனுக்கு. காலைல 3:30 குச்சியை வர்த்தி ஒருத்தன் ஜெயில் கதவை இப்படி தட்டுறான். அந்த இளைஞன் சொல்கிறான், என்னை தொந்தரவு செய்யாதீங்க. அவன் சொல்கிறான், உனக்கு நாளைக்கு தான் தூக்கு, ஆனால் எங்கே இந்த தேசம் கொந்தளிச்சிருமோன்னு அதிகாலையிலே தூக்கில் போட சொல்லிட்டாங்க.
கைகடிகாரத்தை அந்த ஜெயில் வார்டன் பார்க்குறான், 3:30. இந்த குச்சியை தட்டிக்கிட்டு இருந்து உள்ளே கூப்பிட்டானே அவன், வேறு யாரும் இல்லை தோழர்களே. நம்முடைய தமிழகத்தில் எப்படி திருப்பூர் குமரனும் வாஞ்சிநாதனும் எப்படி நெஞ்சை நிமிர்த்து வந்தே மாதரம் என்றார்களோ, அதுபோல பஞ்சாபிலே இந்திய தேசத்திற்கு முதல் முதலில் சுதந்திர வேள்வியை தன்னுடைய வெளிகளில் நெருப்பு பொறியை பத்த வைத்த இன்குலாப் ஜிந்தாபாத் என்று சொன்ன பகத்சிங் நண்பர்களை மறந்து விடாதீர்கள். அந்த ஜெயில் வார்டன்ட்ட சொல்கிறான், ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளரோடு பேசி கொண்டிருக்கிறேன், என்னைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிறான். அப்படி என்னையா யாரோட பேசிக்கிட்டு இருக்கேங்கிறான். லெனின் பற்றிய புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறான். இன்னும் அரை மணி நேரத்தில் தூக்கு கயிறு முத்தமிட காத்திருக்கின்ற போது ஒரு படைப்பாளி ஒரு வீர போராளியினுடைய புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேன் என்று பேசிக்கிட்டே இருக்கான். அவனை 4 மணிக்கு தூக்கிட்டு வராங்க. அப்போ அங்கே இருக்க மேஜிஸ்ட்ரேட் உட்காந்துருக்கான், எப்படி பகத்சிங் நின்று பேசுகிறான். அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்ட வரியை அப்படியே சொல்கிறேன். மேஜிஸ்ட்ரேட், நீ இதுவரைக்கும் வாழ்க்கையில் கொடுத்து வைத்திருக்கிறாய். ஒரு தேசத்து இளைஞன் தூக்கு கயிறை எவ்வளவு சந்தோஷமாக முத்தமிட்டே சாகப்போகிறான் என்பதை இதுவரை உன் கண்களால் பார்த்திருக்க மாட்டாய். தயவு செய்து எனக்கு கருப்பு துணி போத்தாதீர்கள், என்னை தூக்கில் போடாதீர்கள். மேஜிஸ்ட்ரேட் கேட்குறான், உனக்கு தூக்குன்னா பயமானு கேட்குறான். அவன் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறான், சாக துணிந்த எனக்கு தூக்குன்னா பயமில்லை, பிறகு ஏன் தூக்கு வேண்டாம் என்கிறாய். என்னை தூக்கில் போட்டிங்கன்னா என்னுடைய உடம்பும் உயிரும் 2 அடி மேலே போயிடும். சாகும்போது கூட என்னுடைய உடலும் உயிரும் இந்திய திருநாட்டிலேயே இருக்க வேண்டும். எனவே என்னை சுட்டு தள்ளுங்கள் உங்கள் துப்பாக்கியால் என்று சொல்லி வீர மரணத்தை முத்தமிட்டவன் பெயர்தான் பகத்சிங் என்று மறைக்கப்பட்ட வரலாற்று உண்மைகள் என்கின்ற புத்தகத்தை படித்தபோது என் கபாலம் வெடித்தது. நண்பர்களே, எப்படி இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி தந்திருக்கோம். நம்ம எல்லாருமே இன்றைக்கி டிவி டிவி டிவி, நான் டிவி பார்க்குறது தப்புன்னு சொல்லலை. நான் ஊரெல்லாம் போய் பேசிட்டு, இப்போ சேலத்துக்கு வந்தால் மாம்பழம், பண்ருட்டி போனால் பலாப்பழம், திருநெல்வேலி போனால் அல்வா, தஞ்சாவூர் சைடு போனால் முந்திரி பருப்பு. இப்போ அண்மையில் ஒரு ரோட்டரி கிளப்பில் பேசிட்டு மணப்பாறையிலேருந்து நான் முறுக்கு பாக்கெட் அப்படி பிரமாதமாக, மணப்பாறை அரிசி முறுக்கு சாப்பிட்ருக்கீங்களா? அதுவும் இப்போ நேஷ்னல் ஹைவேஸ் எல்லா ரோடும் உண்மையிலுமே நல்லாயிருக்கு. மதியானம் 2 மணிக்கு கிளம்பி 7:30 மணிக்கு சென்னைக்குள்ளே போயிட்டேன். வீடே மயான அமைதி, ஏன்னா லைட் அடைஞ்சு அழுகிறவளை பார்க்குறாங்க. அவளாவது காசு வாங்கிட்டு அழுகிறாளுக, இவளுக்கு கொடுத்துட்டு இல்லை அழுகிறாளுக. நம்ம வீட்டில் முறுக்கு பாக்கெட்டை கொடுத்துட்டு குளிச்சுட்டு வரேன், என் குடும்பமே லைட் அணைச்சி இருட்டில் மயான அமைதியில் முறுக்கு கசக்குதுப்பான்னா என் பொண்ணு, என் ஒய்ஃபு வாங்க தெரிஞ்சுதான் லூஸு, முறுக்கு இப்படி கசக்குதுன்னுச்சு. நான் எப்போதுமே ஓசியில் கடிச்சு பார்த்து தான் வாங்குவேன். என்னடா காசு கொடுத்து கடிச்சு பார்த்து தானடா வாங்கினோம்னு லைட்டை போட்டு பார்த்தா கொசுவர்த்தி சுருளை எடுத்து குடும்பமே முறுக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் தைரியமாக இந்த ஊரில் சொல்கிறேன், பகலில் மட்டுமே வந்து கொண்டிருந்த சன் இன்றைக்கு இரவுகளிலும் வந்து இந்தியாவை இருட்டாக்கி விட்டது. இரவுகளில் மட்டுமே வந்து கொண்டிருந்த ஸ்டார் இன்றைக்கு 24 மணி நேரமும் நம்முடைய கலாச்சாரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. நான் டிவிக்கு எதிர்ப்பானவன் சொல்லலை, 24 மணி நேரம் குமட்டுற மாதிரி சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கிறதா? இந்த நாட்டினுடைய தேசபக்தியை அடுத்த தலைமுறைக்கு இல்லாமல் போயிடுமே. நான் வேற எதுவும் சொல்லலை, தாய் தகப்பன்ட்ட உண்மையாக இருங்க. அறிவு தான் விருத்திங்கிறத நினைங்க, நல்ல புஸ்தகத்தை படிங்க. நான் சில புஸ்தகத்தெல்லாம் இப்போ அண்மையில் படிக்கும்போது நெஞ்சு வலிக்குதுங்க. காமராஜரை பற்றி படிச்சுட்டேங்க, 3 நாள் சாப்பிட முடியலங்க. என்னங்கய்யா? அடடா, அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதாவது இந்த நிகழ்ச்சி எனக்கு தெரிஞ்சு, இந்த 2வதுல உட்காந்துருக்க ஒரு சினிமா நடிகர் மாதிரியே இருக்காரு. அவர் படத்துல கிடத்துல எதுவும் வரீங்களா? அப்படியா? இவர் மாதிரியே ஒரு படத்தில் இப்போ வில்லன் வராரு சார். ஆனால் இங்கே வில்லனாக வந்து ஒரு நல்லவராக அசோசியேஷன் ஜாயின்ட் செக்ரட்டரிங்கிறாங்க, கைத்தட்டுங்க. ஏன்னா இந்த அவருடைய மீச கீசெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. அவர் சொல்கிறாரு, 2 மணி நேரம் தான் வெடிக்கணும்னா, இன்னமும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை கேட்டு தான் நம்ம பல்லுவே விளக்கணும் போல இருக்குது. எல்லாமே அவன் தான் குளிக்கிறதுக்கு இப்படி எல்லாமே சொல்ல போகிறாங்க. ரைட்டு இருந்துட்டு போட்டோம். தேசபக்திங்கிறது வந்து அடுத்த தலைமுறைக்கு இல்லாமல் போயிடுமோங்கிற ஆதங்கத்தில் நான் இப்போ எல்லாருமே உழைக்கிறத மறந்துட்டோம் சார். நான் அண்மையில் ஒரு தன்னம்பிக்கை புஸ்தகம் படித்தேன் சார், அரண்டு போயிட்டேன்.
ஒன்றும் இல்லை, சுகிசிவன் சார் தான் எழுதியிருக்கார் மனசே நீ ஒரு மந்திரச்சாவின்னு. ஆனால் கோச்சுக்காதீங்க, ஃபாரினில் இருக்க யூ கேன் வின் சிவ்காரை வாங்கி நம்ம படிக்கிறோம். சிவ்கார் வந்து இப்போ ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கார் சாதாரணமாக இருந்தால், ஆனால் அவருக்கு முன்னாடி 45 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்து நடந்து தெரு தெருவாக போய் மக்கள் இயக்கத்தை நடத்தி தன்னம்பிக்கையை ஊட்டின ஒரு தலைவன் இருந்தான். அவர் பேர் எம்எஸ் உதயமூர்த்தி, மறந்துடக்கூடாது. ஏன்னா நல்லவங்களை வெளியில் ஒன்றும் இல்லை சார், அவர் புஸ்தகத்தை படித்து யூபிஎஸ் எக்ஸாமில் ஜெயித்தவங்களெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ அண்மையில் ஒரு தன்னம்பிக்கை கதை படித்தேன், செத்து போயிட்டேன். ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்திருக்காரு, ஆளை பார்த்தோன்னு சொல்லுவார், நீங்கள் முருகேசன் பிஹெச்எல்ல வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ராமசாமி வீடியோகிராஃபர், நீங்கள் அரசியல்வாதி, நீங்கள் கவிஞர், எப்படி உள்ளதை சொல்லியிருக்காரு. அந்த கூட்டத்தில் இருந்த 100 பேர் ஆச்சரியப்பட்டிருக்கான். 100வதா ஒரு பையன், 23 வயசு வடலை பையன், அவனுக்கு எப்போதுமே அடுத்தவனை பாராட்டினா மூஞ்சி சின்னதாக போயிடும். அவரை அசிங்கப்படுத்தணும்னு முடிவோடு மேடைக்கு போனான். சாமி உங்களை உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஞானிங்கிறாங்க, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வின்னா. அந்த ஆளுக்கு விடவெடுத்துருச்சு, என்னப்பா ஊருக்கே நான் பதில் சொல்கிறேன், என்னப்பா என்கிட்ட கேள்வின்னாரு. இல்லை சாமி, அவன் வேறு ஒன்றும் செய்யலை, 10 பேருக்கு முன்னாடி அவரை அவமானப்படுத்தணும்னு நினச்சான். அங்கே இங்கே பறந்துக்கிட்டு இருக்க ஒரு பூச்சியை பிடிச்சி பைக்குள்ளே போட்டுக்கிட்டு நேராக போனான். அந்த பூச்சியை இப்படி கையில் எடுத்தான், சாமி என் கையில் ஒரு பூச்சி இருக்குது, அது உயிரோடு இருக்கா செத்து போச்சான்னு சொல்லுன்னா. ஏன்னா இவர் உயிரோடு இருக்குன்னு சொன்னால் நசுக்கி சாவடிச்சிடுறது, செத்து போச்சுன்னு சொன்னால் உயிரோடு பறக்க விட்டு இவரை 100 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறது. திருப்பி அவர்கிட்ட கேட்டான், என் கையில் இருக்க பூச்சி உயிரோடு இருக்கா செத்து போச்சான்னு. அந்த ஞானி ஒத்த வார்த்தையில் சொன்னார், ராஜா அந்த பூச்சி உயிரோடு இருப்பதும் செத்து போகிறதும் என்னுடைய வார்த்தையில் இல்லை, அது உன்னுடைய கையில் இருக்கிறதுன்னு சொல்லி முடிச்சிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனித வாழ்க்கை அடுத்தவன் சொல்லக்கூடிய அர்த்தத்தில் இல்லை, நம்மளுடைய சுய சிந்தனையில் இருக்குன்னு ஒத்தவரி கதையில் நமக்கு உயிர்ப்பு கொடுத்தானே, அவனுக்கு ஒரு படைப்பாளிக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்க வேண்டாம். படிக்கணும், படிக்கணும், படிக்கிறது தான் சார் நம்ம வாழ்க்கையுடைய முக்கியம்.